நான் எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து வாடகைக்கு ஒரு வீடு. அதை எழுதியவர் வந்து லீ கோல்ட்பெர்க். அதை வெளியிட்ட பதிப்பகம் வந்து நேஷனல் புக் ட்ரஸ்ட் இந்தியா. அதை தமிழாக்கம் செஞ்சது வந்து மதன்ராஜ். அதில் வந்து வாடகை ஒரு ரெண்டு கோழி இருக்குமா, அந்த கோழியை வந்து ஒவ்வொரு ரூமில் இருக்குமா, அது நிறையா சாப்பிட்டு வந்து குண்டா இருக்கிறதுனால வந்து அது அப்படியே இடத்த விட்டு அசையாமல் இருக்குமா, அதனால் அவங்களுக்கு காலி பண்ணி வச்சு அப்புறம் ரெண்டு பேர் வந்து ரெண்டு பேரும் இல்லாமல் இருப்பாங்களா, அந்த ரெண்டு ரூமும் காலியாக இருக்குமா, அதனால வாடகைக்கு ஒரு வீடு அப்படின்னு சொல்லி எழுதி போர்டு போட்டிருக்குமா அந்த பூனை. அதை பார்த்துட்டு வந்து ஒரு எறும்பு வந்து வருமா, அந்த எறும்பு வந்துட்டு எறும்பு வந்து எனக்கு ஒரு வீடு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குமா. இவங்களும் சாவியை கொடுத்து பார்க்க சொல்லுவாங்களாம். அதை திறந்துட்டு போய் பார்க்குமா, அப்புறம் எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே வர வைப்பாங்களாம். வந்துட்டு இது எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களெல்லாம் எனக்கு பிடிக்கலை, நீங்கள் ரொம்ப பண்ணி இது கனியில் வந்து ஓடிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கோம், இது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லுமா. அப்போ நீனும் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து சொல்லிடுவாங்களாம். அப்புறம் வந்து ஒரு வெள்ளை பன்றி வந்து வருமா, அந்த பன்றிக்கு வந்து என்னை எனக்கு பிடிக்கலை, இது இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் உங்களை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு வந்து சொல்லிடுமா. சொன்னதுனால வந்து இவங்களும் வந்து ஒன்னையும் எனக்கு பிடிக்கல நீ இங்கே விட்டு போ அப்படின்னு சொல்லி வெளியில் துரத்திடுவாங்களாம். அப்புறம் வந்து ஒரு கோழி வந்து அழகான கோழி வருமா, அந்த கோழி வந்து எனக்கு ஒரு வீடு தாங்க அப்படின்னு வந்து கேட்குமா. சரி அப்படின்னு சொல்லி இவங்களும் இதையும் கொண்டு போய் சாவியை கொடுத்து காட்டுவாங்களாம். எல்லோரும் சிரிச்சுக்கிட்டே வர வைப்பாங்களாம். ஆனால் இது வந்து எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரூமே எடுத்துக்குமா. அப்புறம் இன்னொரு ரூமு நாலாவது ரூம் காலியாக கிடக்குமா, அந்த வீட்டுக்கு வந்து ஒரு வெள்ளை குய் வெள்ளை புறா வந்து வருமா, அந்த புறா வந்து எனக்கு இந்த எல்லாரையும் பிடிச்சிருக்கு ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தரை கூட எனக்கு பிடிக்கலை, ரொம்ப மோசமான கதரில் இருப்பீங்க அப்படின்னு அதுவும் சொல்லுமா. அப்போ நீங்கள் எங்களுக்கு வேணான்னு அதை இப்போ துரத்தி விட்டுருவாங்களாம். அப்புறம் வந்து ஒரு அழகான குயில் வந்து வருமா, வந்து எனக்கு இந்த அணில் கத்துறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்களாம் அழகாக இருக்கீங்க, நான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்களே எனக்கு இந்த ரூமே போதும் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்களே தப்பாக நினைக்கக்கூடாது. என் பேர் வந்து எஸ் சுபிக்சன், செவன்த் ஸ்டாண்டர்ட், சேர்மன் மாணிக்கவாசகம் மிடில் ஸ்கூலில் வந்து படிக்கிறேன். நன்றி, வணக்கம்.